கற்றாழையின் சதைப்பகுதியை தண்ணீரில் நன்றாக கழுவி உதட்டில் தடவ உதடு வறண்டு போகாமல் இருக்கும். முகத்துக்கு பூசும் கிரீன்கள், நகத்துக்கு பூசும் நகப்பூச்சு போன்றவை இந்த கற்றாழையிலிருந்துதான் பெறப்படுகிறது. முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், தழும்புகள், வெயில் பாதிப்புகள் மற்றும் உலர்ந்த சருமம் என சரும நோய் எதுவாக இருந்தாலும் சிறிது கற்றாழை சாறை தினமும் தடவி வர நல்ல குணம் கிடைக்கும். சோற்று கற்றாழையில் உடலுக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்கள், அமினோ அமிலங்கள் அனைத்தும் உள்ளன. இதை ஒரு சர்வரோக நிவாரணி என்றும் கூட அழைக்கலாம். உடலுக்கு தேவையான நேரம் எதிர்ப்பு சக்தியை கற்றாழை வழங்குகிறது. நீடித்த மலச்சிக்கலை போக்கவும், வாய் தொல்லை நீக்கவும், வயிற்றின் சூட்டை தணிக்கவும், தீராத வயிற்று புண்ணை நீக்கவும் கற்றாழை பயன்படுகிறது. இப்போ கற்றாழையோட மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். கற்றாழை ஜெல்லை சுத்தமான நீரில் 7 முறை கழுவி சுத்தம் செய்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர உங்கள் இளமை என்றும் ஊஞ்சலாடி கொண்டே இருக்கும். உடலில் கஸ்தூரி மணம் வீசும், சருமம் வறண்டு போகாமல் ஈரப்பதத்துடன் ஜொலிக்கும். கற்றாழை ஜெல்லை பசுமோரில் கலந்து குடித்து வர உடல் சூட்டினால் முகத்தில் வரும் பருக்கள், வெயிலினால் தோளில் ஏற்படும் அலர்ஜி மற்றும் கருத்திட்டுகள் மறைந்து போகும். இதன் ஜெல்லை முகத்தில் தேய்த்து கழுவி வந்தால் முகம் அப்பொழுக்கில்லாத பளிங்கு போல் ஜொலிக்கும். கற்றாழை மடலை கீறி சார் எடுத்து அதை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து 40 நாள் வெயிலில் வைத்து இதை தலைக்கு தொடர்ந்து தேய்த்து வாருங்கள். தலைமுடி நன்கு செழித்து வளரும். காலை வெறும் வயிற்றில் சிறு துண்டுகள் தினமும் சாப்பிட்டு வர உடல் சத்து கூடும். சோற்று கற்றாழை, வெள்ளைப்பூண்டு, பனங்கற்கண்டு, எள்ளெண்ணெய் ஆகியவற்றை கலந்து காய்ச்சி வடித்து எண்ணெயை குடல் வயிறு தொடர்பான எல்லா நோய்களையும் குணப்படுத்தும். கோடை காலத்தில் உருவாகக்கூடிய நீர்க்கடுப்பு, நீர்த்தாரை எரிச்சல், மாதவிடை கோளாறுகள், உடல் வெப்பம், உடல் காந்தல் போன்ற பாதிப்புகளுக்கு சோற்று கற்றாழையில் உள்ள நுங்கு போன்ற சதையை எடுத்து சுத்தமான நீரில் அலசிக்கொள்ள வேண்டும். பிறகு அதற்கு சமமான அளவில் பனங்கற்கண்டினை அத்துடன் சேர்த்து காலை மாலை இருவேளைகளிலும் உண்டு வர வேண்டும். இதனால் உடல் உஷ்ணமும் எரிச்சலும் குறையும். வெயில் காலத்தில் சிலருக்கு கண்களில் எரிச்சல் உண்டாகி கண்கள் சிவந்துவிடும். அப்போது கற்றாழையின் ஒரு துண்டை எடுத்து அதன் நுங்கு பகுதிக்கு வெளியே தெரியும்படி இரண்டாக பிளந்து கண்களை மூடி கண்களின் மீது அந்த கற்றாழை துண்டை வைத்துக்கொண்டு சற்று நேரம் அப்படியே படுத்திருக்க வேண்டும். இப்போது கண்ணெரிச்சல் குறைவதோடு சிவந்த நிறமும் மறைந்துவிடும். இதை இரவு நேரங்களில் தூங்குவதற்கு முன் செய்து வந்தால் நல்ல உறக்கம் வருவதோடு உடலுக்கு பல நன்மைகளும் கிடைக்கும். சிலருக்கு தூங்கியிருந்ததும் பாதத்தின் அடியில் நெருப்பை மிதித்தது போல எரிச்சலாக இருக்கும். இதை போக்க கற்றாழையின் நுங்கு போன்ற சோற்றை பாதத்தின் அடியில் தடவிக்கொண்டு படுக்கலாம். பாத எரிச்சல் குறைவதோடு பாத வெடிப்புகளும் குணமாகும். சோற்று கற்றாழையில் செய்த தைலத்தை தலைக்கு தேய்த்து குளிப்பதால் உடல் சூடும் எரிச்சலும் குறைந்து உடல் குளிர்ச்சியடையும். உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் இந்த எண்ணெயை தினமும் தலைக்கு தடவி வரலாம். மேலும் இவை செரிமான சக்தியை அதிகரிக்கும், பசியை உண்டாக்கும். இது மட்டுமல்லாமல் பெரும் ஏப்பம், பசியின்மை, குன்மம், தண்டுவலி, வயிற்று பெருமல், அடிவயிறு வீக்கம், மலச்சிக்கல், நரம்புச்சூடு தணியும். புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைப்பவர்களும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் கற்றாழையை மருத்துவ உணவாக பயன்படுத்துவது நல்லது. தோல் நீக்கிய கற்றாழை தண்டுகளை சிறிதளவு மென்று சாப்பிட்டு வந்தால் ஈறுகள் பலம் பெறும். பற்களில் சொத்தை ஏற்படுத்தும் கிருமிகளை அழிப்பதிலும் கற்றாழை உதவுகிறது. இப்போ டெய்லி கற்றாழை ஜூஸ் குடிக்கிறதுனால என்னெல்லாம் பயன்கள் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு செரிமான கோளாறுகள் அடிக்கடி ஏற்படுமாயின் தினமும் ஒரு டம்ளர் கற்றாழை ஜூஸ் குடித்து பாருங்கள். இதனால் செரிமான பிரச்சனைகள் நீங்குவதோடு வயிற்று வலி மற்றும் நெஞ்சரித்தல் ஏற்படுவதும் விலகும். நீரிழிவு நோயாளிகள் கற்றாழை ஜூஸை தினமும் குடித்து வருவது நல்லது. ஏனெனில் கற்றாழை ஜூஸ் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக பராமரிக்க உதவும். உடலை சுத்தமாக வைத்து கொள்ள நினைத்தால் தினமும் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் கற்றாழை ஜூஸ் குடித்து வாருங்கள். இதனால் கற்றாழை ஜூஸில் உள்ள சேர்மங்கள் உடலின் மூளை முடுக்குகளில் உள்ள அழுக்குகள் மற்றும் டாக்ஸின்களை முழுமையாக வெளியேற்றிவிடும். எடையை குறைப்ப நினைப்பவர்களுக்கு கற்றாழை ஜூஸ் மிகவும் அற்புதமான ஒரு பானம். உடல் பருமனால் கஷ்டப்படுபவர்கள் கற்றாழை ஜூஸை தினமும் காலையில் குடித்து வந்தால் உடலில் மெட்டபாலிசம் அதிகரித்து கல்லோரிகள் எரிக்கப்பட்டு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். தற்போது பலருக்கும் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதில்லை. இதனால்தான் அடிக்கடி நோயால் பாதிக்கப்படுகின்றன. உங்களுக்கு அடிக்கடி உடலில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படுமாயின் கற்றாழை ஜூஸை தொடர்ந்து ஒரு மாதம் குடித்து வாருங்கள். இதன் மூலம் நல்ல மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். தினமும் வெறுவயிற்றில் கற்றாழை ஜூஸ் குடித்து வந்தால் உடலினுள் உள்ள பாதிக்கப்பட்ட திசுக்கள் புதுப்பிக்கப்படும். இரத்த அழுத்த பிரச்சனை இருப்பவர்கள் கற்றாழை ஜூஸை தினமும் குடித்து வந்தால் உடலின் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளலாம். கற்றாழை ஜூஸ் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையடைய செய்யும்.
எனவே உங்களின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையுடன் வைத்துக் கொள்ள நினைத்தால் கற்றாழை ஜூஸை காலையில் குடித்து வாருங்கள். கற்றாழை ஜூஸ் உடலில் புற்றுநோய் கட்டிகளின் வளர்ச்சியை தடுக்கும். எனவே உங்களுக்கு புற்றுநோய் தாக்கக்கூடாது என்று நினைத்தால் இந்த ஜூஸை தினமும் குடியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.